இந்த நாளிலும் வேண்டுதலும் மன்றாட்டும் என்கிற ஒரு சின்ன செய்தியை சொல்லி அவிதமான ஒரு வேண்டுதல் மன்றாட்டை செய்யும்படியான கிருபையை கத்தை நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் எஸ்தர் உடைய வாழ்க்கையிலே அந்த வேண்டுதல் மன்றாட்டு விண்ணப்பம் அதனுடைய ஒரு சிறப்பை நம்ம பார்க்க முடியும் எவ்வளவோ பேர் ஜெபிக்கிறத வேதத்தில் படிக்கிறோம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களிலும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த எஸ்தருடைய புஸ்தகத்திலே எஸ்தர் அவள் அவள் நடந்து கொண்ட அவள் பேசிய அந்த வார்த்தைகள் இவைகளை வைத்து பார்க்கும்போது ஒரு தன்னலமற்ற ஜபம் தன்னலமற்ற வேண்டுதல் தன்னலமற்ற விண்ணப்பம் அவளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் நாம் எடுத்துக்கொள்வோம் எஸ்தர் ஏழாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் எஸ்தர் ஏழு மூன்று என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக அவள் ஒரு வேண்டுதலை வைக்கிறாள் மன்றாட்டை வைக்கிறாள் அதற்கு அதனுடைய மறைவில் என்ன இருக்கிறது நான் செய்யப்போகிற என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் கிடைப்பதாக அப்போ தனக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறாள் நான் செய்யப்போகிற என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் வேண்டும் எனக்கு என் ஜீவன் நான் உயிரோடு இருக்க வேண்டும் அப்போ எனக்காக ஒரு ஜெபம் அடுத்தது அவள் சொல்லுகிறாள் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக நான் மன்றாட போகிறேன் அந்த மன்றாட்டுக்கு என்ன என் ஜனங்களுடைய பாதுகாவல் என் ஜனங்களுக்கு பாதுகாவல் ஜனங்களுடைய ஜீவன் என் ஜனங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் ஹாலலூயா அவளுடைய ஜெபத்துக்கு ஒரு அழகான கருத்து வைத்திருந்தாள் நாமும் இந்த நாட்களில் டெய்லி எத்தனையோ தடவை ஆண்டோ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் நம்முடைய ஜபத்து ஜபத்திற்கான அந்த கருத்து என்ன எதற்காக ஜெபிக்கிறோம் இந்த எஸ்தர் அழகாக சொல்கிறா என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் வேணும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேண்டும் என்று ரொம்ப சுருக்கமாக அவள் செய்த காரியம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அவளுடைய உள்ளத்தில் கிடந்த கருத்து மிக அருமையானது ரெண்டே விஷயம் எனக்காக ஜபம் என் ஜனத்துக்காக ஜபம் ஹாலலூயா ஹாலலூயா அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நான் ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு ஒரு கருத்து வேண்டும் எதுக்காக ஜபிக்க போகிறேன் எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் இவ்வளோ நேரம் நான் ஜாப் பண்ணும் ஒரு மணி நேரம் நான் காலையில ஜபிப்பேன் அப்புறம் என் வேலையெல்லாம் முடித்து ஒரு பதினோரு மணி ஆகும்போது ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமாக நான் ஜோம் பண்ணுவேன் மாலை நேரத்தில் ஜெபிப்பேன் இரவில் ஜெபிப்பேன் என்று பல ஜப நேரங்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அல்லவா தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறோம் குடும்பமாக ஜெபிக்கிறோம் சில நேரங்களில் உங்களுக்கு ஆவிக்கு ஒத்திருக்கிற சகோதரிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள் பல நேரங்களில் சபையில் வந்து ஜெபிக்கிறோம் என் சபையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு குறிப்புகள் சொல்லுவார்கள் ஒரு க கருத்து சொல்லப்படும் போது அதை வைத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆனால் நம்முடைய தனி ஜெபங்களிலே அந்த ஜெப நேரத்தில் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு கருத்து நீங்கள் வைத்திருக்கிறீர்களா சில நேரங்களில் இருதயத்தை சில காரியங்கள் பாரப்படுத்தும் அப்போ அந்த பாரத்தோடு இருக்கும்போதும் ஆண்டவர்ட்ட சொல்லுவோம் எனக்கு என்ன ஜெபிக்கணுன்னே தெரியலையே ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும்னே இதை பற்றி தெரியலையே அப்போ அந்த உண்மையான பாரத்தோடு கேட்கும்போது நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த விஷயத்துக்காக ஜெபிப்பதற்கான கிருபையை ஆவியானவர் தருகிறார் அப்போ நம்ம ஒரு குறிப்போடு ஒரு கருத்தோடு இவள் கேட்டது போல எனக்காக என் ஜனத்துக்காக என்ற ஒரு எண்ணத்தோடு நாமும் அப்படி சில நேரம் ஜெபிக்கிறோம் நமக்காக ஜெபிக்கலாம் பிள்ளைகளுக்காக புருஷனுக்காக குடும்பத்தினருக்காக சபைக்காக இல்லை பொதுவாக ரட்சிக்கப்படாதவர்களுக்காக போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களுக்காக இல்லை தேசத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது அதனுடைய அதன் க அதனுடைய காரியங்களுக்காக இப்படி ஏதேதோ அநேக காரியங்கள் இருக்கிறது ஏதோ ஒன்றை மனதில் குறித்து கொண்டு நம் செப நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஒரு கருத்து இல்லாமல் நான் போய் ஜபிக்க உட்காந்துட்டோம்னா வழக்கமான ஜபு நேரங்களுக்கு போகும்போது எப்போவும் நம்ம இதுக்கு தான் ஜெபிக்கணும் இதுக்கு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு வைத்திருக்க மாட்டோமா இருக்கலாம் ஆனால் பொதுவாக வைத்துக்கொள்ளலாம் காலை நேரம் நான் இதற்காக ஜெபிப்பேன் மதியான வேலையில் இந்த காரியத்துக்காக நான் ஜோம் பண்ணுவேன் இரவு நேரத்தில் இதற்காக நான் ஆண்டவட்டை பரிந்து பேசுவேன் என்று ஒரு பொதுவான காரியத்தை வைத்து அது இப்போ தேசத்துக்காக இருக்கலாம் குடும்பத்துக்காக இருக்கலாம் சபைக்காக இருக்கலாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இருக்கலாம் ஏதோ அப்படி பொதுவான காரியங்களை வைத்து ஜெபிக்கலாம் எப்படியும் ஒரு கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் அப்போ நம்முடைய விண்ணப்பத்தில் ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கருத்தோடு விண்ணப்பிக்க வேண்டும் இந்த எஸ்தருடைய இருதயத்தில் நல்ல ஒரு கருத்து இருந்தது எனக்காக விண்ணப்பிக்கணும் அவளுக்கு முதல்ல அந்த கருத்து கிடைக்கல அவளுக்கு தெரியாது நாட்டு நடப்பு தேசத்தின் காரியங்கள் தெரியவில்லை ஆனால் மொர்தேகாயினால் உணர்த்தப்பட்ட போது அவளுக்குள்ளாக அந்த கருத்து வித்திடப்பட்டது நமக்கும் சில காரியங்களை பற்றி தெரியாம இருக்கலாம் ஒருவரை நம்மை குறித்தே நமக்கு கரிசனை இல்லாமல் இருக்கலாம் சுபாவங்களில் மாற்றம் நாம் நினைப்போம் நான் நல்லா ஜோம் பண்ணுறேன் ஆலயத்துக்கு போகிறேன் பைபிள் படிக்கிறேன் எல்லாரோடையும் நல்லா இருக்கிறேன் என்று பிளைனாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போவோம் என்றோ ஒரு நாள் நம் வாழ்க்கையில் சுபாவத்தில் மறுரூபம் வேணும் இந்தந்த காரியமெல்லாம் திருந்த வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை தேவ செய்தி மூலமாகவோ ஏதோ இல்லை வசனம் வாசிக்கும் போதோ வெளிப்படும் போது நமக்கு ஒரு கருத்து கிடைத்து விடுகிறது ஓ அப்போ இது என்னிடத்தில் குறைவாயிருக்கிறதே இல்லை இது என்னிடத்தில் இல்லையே இது எனக்கு வேண்டுமே என்று சொல்லி அதை கருத்தாக மனதில் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து வைத்துக்கொண்டு ஜெபிக்கணும் அப்படி கருத்தாக மனதில் வைத்துட்டு அந்த கேட்ட பிரசங்கத்தை ஒரு தடவை கூட கேட்கலாம் இப்போல்லாம் யூடியூப்பில் நல்ல வாய்ப்பு இருக்குது மறுபடி ஒரு தடவை கேட்கலாம் அப்புறம் வேத வசனத்தை வாசிக்கலாம் மட்டுமல்ல நம்ம செய்தி கேட்கும் போது குறிப்பெடுக்கிற பழக்கம் அநேகருக்கு இருக்கிறது அப்போ குறிப்பெடுத்து கொண்டு போய் அந்த அதை திறந்து வைத்து ஓ இந்த காரியந்தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்போ நான் இதற்காக ஜெபிக்க வேண்டும் இதில் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அதற்காக ஜெபிக்க வேண்டும் அந்த எஸ்தருடைய விண்ணப்பம் எஸ்தருடைய வேண்டுதல் மன்றாட்டு ஒரு கருத்துள்ளதாக இருந்தது இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு கருத்துள்ள ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் போய் உட்கார்ந்து கொண்டு அப்படியே ஸ்தோத்திரம் 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 சொல்லி இல்லை ஏதோ பேசி அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் அப்படியே தூக்கம் வந்து ஆட்கொண்டு விடும் ஆனால் ஒரு கருத்து உள்ளத்தில் இருக்கும்போது அந்த மனம் என்ன செய்யும் அந்த கருத்தையே சுத்தி 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 இருக்கும் அந்த வாஞ்சை எல்லாம் அதிலே இருக்கும் இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன் இந்த காரியத்துல எப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார் இன்னைக்கு நான் கேட்க போகிற இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் எனக்கு அருளி செய்வார் இது எனக்கு இன்னைக்கு கிடைத்து விடும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தூக்கம் வராது சோர்வு வராது ஏனென்றால் அந்த வாஞ்சை மேலோக்கி கொண்டே இருக்கும் எப்படி ஒரு நண்பனிடத்தில் இல்லை நமக்கு ஒரு மிகவும் நெருக்கமானவர்கள் பிரியமானவர்களிடத்தில் பேசும்போது தூங்கி கொண்டு இருப்போமா இல்லை என்றால் ஒரு மேல் அதிகாரியை சந்திக்க செல்லுகிறோம் ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் கொடுக்க செல்லுகிறோம் அங்கே போய் எவ்வளோ நேரம் காத்து க்யூவில் நின்னாலும் தூங்குவோமா அங்கே போய் அந்த அதிகாரி முன்னாடி போய் நின்றுட்டு நான் ரொம்ப நேரம் காத்துட்டு நின்னனால எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குவோமா இல்லை ஏன் தெய்வ சமூகத்தில் நமக்கு தூக்கம் வருது நம் ஜெபத்தை குறித்த நம் விண்ணப்பத்தை குறித்த ஒரு சரியான கருத்து நமக்குள் இருக்கும்போது அந்த தூக்கம் மயக்கம் நம்மை நிச்சயமாக ஆட்கொள்ளுவது இல்லை அந்த உள்ளத்தின் வாஞ்சை அந்த மனதின் விழிப்பு அது ஒரு விழிப்பாக இருக்கும் இது எனக்கு வேணும் இது கிடைக்கணும் இது கிடைக்கும் இன்னைக்கு நான் கேட்கறதில் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று ஒரு விசுவாசத்தின் விழிப்பு இது நம்மை தூங்க விடு விடவே செய்யாது அப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கணும் ஏன் எனக்கு ஜெபத்தில் உற்சாகம் இல்லை என்னால் ஏன் ஜபிக்க முடியலை கொஞ்சம் இந்த விஷயத்தை இன்னையிலேருந்து நீங்கள் அப்பியாசப்படுத்தி பார்க்கும்படி அன்போடு கேட்கிறேன் இந்த எஸ்தர் அந்த ஒரு எண்ணத்தோடு போய் நிற்கிறா அதற்கு முன்னால் பல காரியங்கள் செய்கிற அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் இந்த நாளில் நமக்கு கிடைக்க வேண்டிய வார்த்தை இதுதான் ஒரு கருத்து அது என்ன கருத்து அதை நம்ம வாசிக்கலாம் எனக்காக வேண்டுதல் என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் அடிப்படையில் எஸ்தர் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தின் பிற்பகுதியில் நாம் இப்படி படிக்கிறோம் எஸ்தர் ஏழு நான்காவது வசனத்தின் பிற்பகுதி இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள் எஸ்தருடைய அந்த விண்ணப்பத்தின் ஒரு ஒரு அழகான அம்சத்தை நாம் இதில் வாசிக்க முடிகிறது அவ விண்ணப்பம் பண்ணும்போது அவள் போய் ராஜா கிட்ட உடனே போய் ஐயோ எங்கள் ஆட்களெல்லாம் ஆமான் கொல்லுறதுக்காக உங்கள் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா அந்த இப்போ எல்லாரையும் கொன்று போட்டுருவாங்க என்னையும் கொன்று போட்டுருவாங்க அப்படியெல்லாம் அவள் போய் பேசவே இல்லை மிக அழகாக மிக நேர்த்தியாக பேசுகிறாள் இந்த பேச்சு வந்து நாம் மனுஷரோடு கூட சில காரியங்கள் பேசுவதற்கு சிறந்த ஒரு உதாரணம் சில காரியம் நமக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும் அப்போ அந்த அந்த எப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தருடைய பேச்சை நம்ம நல்லா கற்றுக்கொள்ளணும் மிக தாழ்மையோடு மிக அழகாக சொல்லுகிறா முதல்ல விருந்து கூப்பிட்டு விருந்து வைக்கிறா அதில் மிக தாழ்மையாக தன்னுடைய காரியத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறாள் அந்த சொல்றதுல அந்த வேகத்துல முதல்ல பேசும்போதே முன்னால் இருக்கிறவர்களை குற்றப்படுத்தியோ இல்லை அவர்கள் பாதிக்கப்படுற மாதிரியோ எரிச்சல் மாதிரியே மாதிரியோ பேசும்போது விண்ணப்பம் கேட்கப்படுவது இல்லை ஆண்டோ சமூகத்துக்கு போகும்போதும் நம்ம ரொம்ப தாழ்மையோடு தான் கேட்கணும் அதுவும் மிக முக்கியம் மனுஷரோடு பேசும்போதும் நீங்கள் சகோதரிகளாகிய நாம் கூட நம்முடைய கணவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறோம் உள்ள நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலமையில தான் இருக்கிறீங்க இல்லை உங்கள் பிள்ளைகள்கிட்ட பொறுப்புள்ள பிள்ளைகள்டையாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கிட்டையாக இருக்கலாம் ஒரு காரியத்தை சொல்லும்போது நாம் பாதிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் பாதிக்கப்பட்டதை வைத்துக்கொண்டு நமக்கு தீர்வு தருபவர்களிடத்துல பேசும்போது அவங்கள போய் கடின வார்த்தைகளினாலேயோ அவங்கள்ட்ட போய் இந்த கோவத்தை எரிச்சலெல்லாம் காட்டும் போதோ அது காரிய சித்திக்கு ஏதுவாக இராது கேட்கிறவர்களுக்கும் மனம் ஆயிரும் கோபம் ஆயிரும் ஆமாம் நீ இப்படி பேசுனேன்னா அவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க நீ ஏங்கிட்டே இப்படி பேசுகிறியே அப்படின்னு சொல்லிருவாங்க அப்போ அந்த பணிவு தாழ்மை அதில் அதை எடுத்துரைக்கும் போது ஒரு பொறுமை ஒருவேளை மிகுந்த அழுகை வேதனை இருக்கலாம் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளை சொல்கிறத விட அழுதுட்டே இருப்போம் சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு புரியவே செய்யாது இவன் என்ன சொல்கிறா என்ன பேசுகிறான்னு புரியாது ஏன்னா ஒரே அழுகையும் அந்த குமுறலும் இருக்கும் அப்போ அதையெல்லாம் அடக்கி அதற்கு மேல் வார்த்தைகளை தெளிவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சும்மா அடக்கிற முடியுமா நான் ஒரு வேளை இப்படி சொல்லிடலாம் சும்மா அடக்க முடியுமா எப்படி அடக்க முடியும் இவ்வளோ வேதனைக்குள்ளே இருக்கும் அன்னைக்கு அந்த எஸ்தருக்கு தன் ஜீவன் போய்விடும் தன்னுடைய உறவினர் தன்னுடைய ஜனத்தினுடைய ஜீவனுக்கு ஒரு கேரண்டி இல்லை ஒரு பரிதாப நிலைமை அப்போ அவள் உள்ள எவ்வளோ பயப்படும் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் எவ்வளோ கலக்கத்தில் இருந்திருப்பாள் ஆனால் எவ்வளோ பொறுமையாக செயல்பட்டு இருக்கிறாள் எப்படி பொறுமையாக செயல்பட முடிந்தது அந்த மூன்று நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஒரு உபவாசம் அப்போ ஒரு காரியத்தின் வேகம் காரியத்தின் தாக்கம் அது உண்மைதான் ஆனால் அதை நாம் சொல்லும் போது இல்லை பகிர்ந்து கொள்ளும் போது அதில் ஒரு பொறுமை வெளிப்பட வேண்டும் நம் நடக்கைகளில் வார்த்தையில் பொறுமை வெளிப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் நம்முடைய தாக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் போய் அமர வேண்டும் அன்னைக்கு எஸ்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இந்த காரியத்தில் அமர்ந்ததுனால தான் அவளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தான் அந்த நல்ல பிளான் அவளுக்கு கொடுத்துருப்பார் நல்லா ரொம்ப அழகாக தெளிவாக பிளான் கொடுத்துருப்பார் அவள் அழகாக அதை செயல்படுத்த ஆரம்பித்தாள் இன்றைக்கும் அன்பான சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது ஒருவேளை நீங்கள் வாழ்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளாக உங்கள் வீட்டுக்குள்ளாக இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் உங்க ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் சமுதாயத்தின் எந்த நிலைமையில் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள் எங்கே ஒடுக்கப்படுறீங்க சில நேரத்தில் அதை யார்கிட்டையாவது சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்னார்கிட்ட சொன்னால் அந்த காரியத்தை சரி பண்ணுவாங்க பேசி ஒரு கா தீர்மான தீர்வை உண்டு பண்ணுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் யார்தான் இருக்கட்டும் முதலாவது அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போக வேண்டும் ஹால லூயா அன்னைக்கு மொத்தைகாய் சொன்ன உடனே அவன் சொன்னா நீ ஓடி போய் அங்கே பேசு ராஜா கிட்ட போ உன்னை அதுக்கு தான் மேன்மை கொடுத்த ஆண்டவர் வச்சிருக்காரு நீ என்ன பண்ணு நீ போய் பேசு நீ பேசாம மௌனமா இருந்தா உனக்கு பதிலாக யாரையாவது ஆண்டவர் எழுப்பி ரட்சிப்பை கொடுப்பாருன்னு நல்லா ஸ்பீடு ஏற்றி விட்டுட்டார் மொத்த இதை கேட்ட உடனே எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும் இப்போ நான் போய் என் புருஷன் கிட்ட சொல்லி ரெண்ட்ல ஒன்று பாக்குறேன் இது என்ன நடக்குது அப்படின்னு அவளுக்குள்ள இருக்கும் அவ்வளோ வேகமாக தான் அவர் சொன்னதை நம்ம பா வாசிச்சிருக்கோம் இல்லையா அவ்வளோ பயங்கரமா முரத்தைகாய் சொல்கிறாரு சொல்றாரு ஆனா இந்த எஸ்தர் அவ பதில் சொல்லி விடுறான் அழகான பதில் சொல்றான் நீங்க நீங்க போய் எல்லா இடத்துலையும் உபவாசத்தை சொல்லி நீங்களும் எனக்காக ஜோம் பண்ணுங்க நானும் என் தாதி சேர்ந்து உபவாசிக்கிறோம் நான் சட்டத்தை மீறி ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறேன் நான் செத்தாலும் பரவாயில்ல பாருங்க ஒரு பெரிய அவளை வளர்த்த தகப்பன் சொல்ற ஒரு காரியத்தில் இவ அவ்வளவு அழகாக அந்த தகப்பனுக்கு அழகான பதிலை கொடுக்குறா அவர் அண்ணன் தான் ஆனால் இவர் வளர்க்குற ஒரு தகப்பனா அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்திருக்கிறார் அவர் சொல்ற அந்த வேகமான அந்த வார்த்தைகளுக்கு அவ எல்லாம் உள்வாங்கி கொண்டு ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு சிறு பெண்ணாக அழகா பதில் கொடுக்கறா நான் ஜோம் பண்றேன் நீங்க எனக்காக நான் உபவாசிக்கிறேன் நீங்களும் உபவாசிங்க அப்புறம் நான் ராஜாட்ட போறேன் அப்போ அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த நாட்களிலே ஆண்டவர் நிச்சயம் அவளுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறீங்க எனக்காக வேண்டிக் ஒரு நிலைமையில் நானே எனக்கு ஏன் நிலைமையே பரிதாபமா இருக்குது நான் எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறது நான் இங்கே அழிந்து போகிற அத்துமாவுக்காக ஜோம் பண்றது ஏன் அளமையே பரிதாபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நானே குறைவுள்ளவளாக இருக்கிறேனே ஏன் குறைவே நிறைவாகலையே இனி குறைவுள்ளவங்களுக்காக நான் எப்படி ஜோம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா உங்கள் குறைவுக்காகவும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாம் அந்த எஸ்தர் தன் ஜீவனுக்காக ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ண சென்றாள் ஹாலலூயா ஹாலலூயா மிகவும் பக்குவப்பட்டவளாக அழகாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நல்ல திட்டங்களை பெற்றுக்கொண்டு மெதுவாக ஒன்னொன்னா நல்ல விவேகத்தோடு கூட அதான் பாஸ்டர் அழகாக சொல்லுவாங்க அறிவு ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நல்லா ஒரு தெளிவாக படிச்சுக்கலாம் அறிவு அறிவு இருக்குது அடுத்தது அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு விசேஷ ஞானம் வேணும் அதை ஒரு அதை இப்படி செய்யும்போது இப்படி வரும் அப்படிங்கிறது குறித்து ஒரு தெளிவு இருக்கணும் அதே போல் அதை செயல்படுத்துவதில் ஒரு விவேகம் இருக்க வேண்டும் அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவது

விண்ணப்பம் தெய்வ சமூகத்தில் தைரியமாய் போய் செய்யலாம் இதுல ஒரு பெரிய விஷயம் மறைந்திருக்கிறது ஒரு தன்னலமற்ற ஜெபம் தன்னலமற்ற விண்ணப்பம் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மன்றாட்டை அவ கேட்கிறான் அதுதான் நம்ம வாசிச்சோம் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லல ராஜாவுக்கு வரும் நஷ்டம் எவ்வளோ அழகாக சொல்கிறா பார்த்தீங்களா ஞானமுள்ள மிகவும் ஞானமுள்ள ஒரு அருமையான வார்த்தை இன்றைக்கி நம்மெல்லாம் இதை ரொம்ப படித்து தியானித்து ஆண்டவர் சமூகத்துல சமூகத்தில் வாஞ்சித்து கேட்கணும் எப்போவுமே நம்ம வந்து பேச ஆரம்பித்தோன்னே என்ன சொல்லுவோம் எனக்கு கஷ்டமாக இருக்குது செய்ய முடியாது எனக்கு இப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் நான் போய் பேச மாட்டேன் எனக்கு பேச முடியாது பேச தெரியாது எல்லாம் எப்படி என்னை மையமாக வைத்தே நான் பார்ப்பது எனக்கு தெரியாது எனக்கு முடியாது எனக்கு எனக்கு இது இந்த செல்வாக்கு எனக்கு இல்லை இந்த வாய்ப்பு எனக்கு இல்லை எனக்கு 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 இதை தான் பாக்கிறோம் ஆனா இவளுக்கு உண்மையாவே இவளுக்கு வந்த பிரச்சனை அகாஸ்வேரு ராஜா வந்து எஸ்தர் போனா வஸ்தி வந்துட்டா அப்ப எஸ்தர் இனி வஸ்தி போனா எஸ்தர் வந்துட்டா இனிதான் எஸ்தர் போனா இனி ஒரு ஆள் கிடைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனா இவ எவ்வளவு அழகா அதை கொண்டு சொல்றா பார்த்தீங்களா எனக்கு உயிர் போயிரும்னு சொல்லல ராஜாவுக்கு வரும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது அப்ப ராஜா உடனே சுதாரிச்சிருவார்ல எனக்கு ஒரு நஷ்டம் வருகிறதா இன்றைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கையும் சரி நாம் நம்ம நம்மோடு கூட உள்ளவர்களிடத்துல பேசுகிற வார்த்தைகளும் சரி இவற்றில் ஒரு தன்னலமற்ற ஒரு எண்ணம் வெளிப்பட வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் அப்போ தன்னலமற்ற எண்ணம் சும்மா வாயில் வந்துடாது சிலர் வாயில் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் பழகலாம் இப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது இதை இப்படி சொல்லணும் சிலதுக்கு பழகி வச்சிருவோம் ஆனால் நெருக்கமான சூழ்நிலைகள் இந்த எஸ்தரை போல ஒரு கடினமான நிலைமைகள் வரும்போது பட்டுன்னு நம்ம வாயில வார்த்தை வரும் வார்த்தை வரும்போது என்ன ஆயிடும் நம்முடைய சுயநலம் தான் முதலாவது வெளிப்படும் அப்போ உள்ளுக்குள்ள முதலாவது என்ன செய்யணும் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் மனதில் ஒரு மாற்றம் வரணும் மனதில் மாற்றம் என்பதுதான் வாயில நமக்கு ஒரு சுயநலமற்ற தன்னலமற்ற வார்த்தைகளை வார்த்தைகளை கொண்டு வரும் அப்போ மனது மாறணும் மனசு மாறணும்னா எப்படி மாற்ற முடியும் ஒவ்வொரு பொருட்களுக்கு உள்ள பாழாகி விட்டது ஏதாவது ரிப்பேர்ன்னு சொன்னால் கொண்டு கொடுத்து சர்வீஸ் பண்ணிடலாம் ரிப்பேர் பண்ணி வாங்கிடலாம் சரி நமக்கு மனதில் எப்போவுமே நான் எனக்கு ஒரு பெருமையான எண்ணங்களுக்கு அதிகமாய் நாம் விட்டு கொடுக்காட்டி கூட இந்த சுயபரிதாபமான எண்ணத்துக்கு ரொம்ப விட்டு கொடுத்துருவோம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அடிக்கடி வீட்டில் சொல்லுவோம்ல நான் தான் எல்லா வேலையும் இருக்கிறேன் எனக்கு தான் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த பிள்ளைகள் இருந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணல இல்லை இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒன்றும் பண்ணலை எல்லாமே என் தலையில் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு புதிய காரியம் வீட்டில் செய்யணும் அப்படி ஏதாவது வந்ததுன்னா உடனே சொல்லிவிடுவேன் ஐயோ இப்போமே நான் நிறையா வேலை செய்கிறேன் இதையும் வந்ததுன்னா நான் என்னால் கவனிக்க முடியாது இப்படியெல்லாம் நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சுயநலமான எண்ணம் அது சுயநலமான வார்த்தைகளை பிறப்பிக்கும் அந்த சுயநலமான எண்ணத்தை கைவிடணும் சுயநலமான பேச்சையும் விட்டுவிட வேண்டும் ஒரு மற்றவர்களுடைய நலனை கருதுகிற ஒரு அனுபவத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இந்த காரியம் சொல்லும்போது போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா சகோதரிகளை பார்க்கும்போது நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க நாள் முழுக்கன்றதோட வாழ்நாள் காலம் முழுவதும் அது சுகமா இருக்கிறோமோ பலவீனமா இருக்கிறோமோ முடியாம இருக்கிறோமோ ரொம்ப படுக்கையில் ஆகிறது வரைக்கும் என்ன தான் எல்லா காரியத்துக்காகவும் குடும்பத்தின் எல்லா நபர்களுக்காகவும் உழைத்து 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 இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் என்ற எண்ணம் நமக்குள்ளாக தானாகவே வந்துவிடும் ஏன்னா உ உண்மையிலே பார்க்கும்போது அதுதான் உண்மை அப்போ ஒரு காரியம்னா அப்போ எனக்கு கஷ்டம் வரும் ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த மாதிரி என்ன வேண்டாம் இந்த எஸ்தர் சொன்னது போல ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டம் அப்ப அப்படி ஒரு பார்வையில் நம்முடைய காரியங்களை தேவன் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதற்காக ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக ஒரு நாலு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் எப்படி நாம நம்மை பார்க்காமல் இருக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு நான் நம்முடைய வீட்டை வைத்தே சொல்கிறேன் பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் வேலையே செய்கிறதில்ல வேலை செய்ய மாட்டாங்க உடனே சாதாரணமாக அம்மா சொல்கிறது என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைகளும் அப்படிதான் ஆனால் பொம்பளை பிள்ளைகள் என்ன சொல்லுவோம் நம்ம அம்மா அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்க என்ன படித்தாலும் பரவாயில்ல படிக்காட்டியும் பரவாயில்ல வீட்டு வேலையெல்லாம் கரெக்டாக செய்யப்பாருன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்கிறோம் எனக்கு வேலை செஞ்சு தானு கேட்குறோம் ஆனால் வேலை படிக்கணும்னு சொல்கிறோம் சரி ஒரு நாலு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக்கொடணும் அப்போ பிள்ளைகள் இப்படி சொல்லும்போதும் நம்ம உள்ள எப்படி நினைக்கணும் இந்த பிள்ளை தன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் தன் அது போல பெற்றோருக்கு இப்போ எனக்கு கீழ்ப்படியனோ நீ நான் உனக்கு அம்மா அப்படி சொல்லுவோம் கீழ்படியணும்னு சொல்கிறோம் அப்போது இதை எப்படி நாம் சொல்லணும் அந்த பிள்ளைகளுக்கு உடனே அந்த கீழ்ப்படிதல் என்றாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் பயந்தாவது கீழ்ப்படிவாங்க இப்போ பிள்ளைகளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சில காரியங்களை சொல்லும்போது நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய வேத வசனத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு அந்த காரியங்களை சொல்லி கொடுக்கணும் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம உள்ளமும் அந்த மாதிரி மாறும் அப்போ அவனு சொல்லும்போது என்ன சொல்லணும் ஆண்டோடைய வசனம் சொல்லுது பெற்றோரை கனம் பண்ணணும் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுது இந்த வசனங்கள்லாம் அப்படி சொல்லுது அதனால தேவனுக்கு நீ கீழ்படிந்து தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் பெற்றோரை கனம் பண்ணணும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் சாதாரணமாக நாம் என்ன சொல்லணும் நான் உனக்கு அம்மா நான் சொன்ன நீ கீழ்படியணும் நான் உன்னோட எவ்வளோ வயசு பெரியவா நீ ஏன் இப்படி எதிர்த்து பேசுகிற இப்படி நாம் நம்மை நிறுத்தியே பல நேரங்களில் பிள்ளைகளோடு நான் இப்போ சொல்கிறது ஒரு காரியம்தான் வாழ்க்கையில் பல காரியங்கள் இப்படி இருக்கிறது நாம் உடனே பிள்ளைகளோட இதையே சொல்கிறோம் அவங்களுக்கு உடனே என்ன தோணும் இது அம்மாவாக இருக்கட்டும் யாரும் சரிதான் ஆனால் என்னை இஷ்டப்படி செய்ய விடலை எனக்கு பிரியமானதை செய்யலைன்னா அவங்களும் அவங்க சுயநலத்துக்கு தான் போவார்கள் இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்குள்ளாகவும் மாற வேண்டிய ஒரு மாற்றம் வர வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது எதுலேயுமே நான் பாதிக்கப்படுகிறேன் இல்லை எனக்கு மதிப்பு குறைவாகிறது இல்லை நான் சொல்கிறத கேட்கல என்று நாம் நினைப்பதை விட இது தேவனுடைய கட்டளை ஏன்னா நம்மெல்லாம் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டோரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அடிப்படையாக வேத வசனத்தை காண்பித்து வளர்த்துவது தான் மிகவும் வெற்றி உள்ளதாக இருக்கும் அப்போ அந்த பிள்ளைகளிடத்தில் நம்மை காண்பித்த காண்பிப்பதை விட முதலாவது எங்கே காண்பித்துடுறோம் வேதத்தை காட்டுறோம் அம்மா என்ன சொல்லுவோம் அவங்க இப்போ சபைக்கு ஆராதனைக்கு வர லேட்டாக வர்றாங்க நம்ம சீக்கிரம் வந்துடுறோம் அப்போ என்ன சொல்லுவோம் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு கேவலமாக இருக்குது ஏன் பிள்ளை இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி அப்படின்னு ஒரு அது சாதாரணமாக மாம்சீகத்தில் நம்ம அந்த கேள்வி தான் கேட்போம் ஆனால் ஆண்டோடைய வசனம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அப்படி இல்லை வேத வசனத்தை வச்சு சொல்லுங்கள் கத்தோடைய நாளை மனமகிழ்ச்சியாய் ஆசரிக்கும்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் பரிசுத்தமான நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க சொல்லிக் கொடுப்போம் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுதுப்பா அதனால் நீ சர்ச்சுக்கு வராமல் ஆராதனைக்கு வராமல் எங்கேயும் போகக்கூடாது நாம கத்தர ஆராதிக்கிறோம் நம்ம பெந்தை கொஸ்துக்காரவங்க உங்க அப்பாவும் நானும் சபைக்கு போறோம் நீ வராம இருந்தா எப்படின்னு சொல்லி பிள்ளைகள்ட கேட்காதுங்க நீங்க போங்க உங்களுக்கு வேணாம் நீங்க போய் எனக்கும் சேர்த்து ஜோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் அந்த காரியத்தை அனுபவிக்கும் படிக்கு அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் படிக்கு பெற்றுக்கொண்டு அப்பியாசிக்கும் படிக்கு வசனத்தை வச்சே சொல்லிக் கொடுப்போம் வசனத்தையே சொல்லி கொடுப்போம் அப்ப என்னன்னா ஆண்டவரை நம்ம முன்னிறுத்துறோம் நாம சுயமா அவங்க முன்னால் நிக்க மாட்டோம் ஆண்டவரை சொல்லி கொடுப்போம் ஆண்டவருக்கு பிரியமானது சபை கூடுதல் ஆண்டவருக்கு பிரியமானது பொய் சொல்றாங்களா வசனத்தை வச்சு சொல்லிக் கொடுங்க பொய் சொல்லாத நீ என்கிட்ட போய் சொன்னா வாயில் சூடு போட்டுருவேன் வத்தலை வச்சி தேய்ச்சிருவேன் மிளகாயை வச்சி தேய்ச்சிடுவேன்னு சொல்லாதீங்க அடிப்பேன் அதெல்லாம் சொல்கிறோம் அடிக்கிறதெல்லாம் சரி ஆனால் முதல்லாம் வந்து வசனத்தை சொல்லிக் கொடுப்போம் பொய் சொல்லாதிருப்பாயாகனு வசனம் சொல்லுது பொய் சொல்லுகிறவன் வாய் அடைக்கப்படும் போய் சொல்லுகிறவன் நாசம் அடைவான் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது வசனத்தை சொல்லிக் கொடுப்போம் நம்மை சொல்லக்கூடாது நீ போய் சொல்றதுனால ஸ்கூல்ல எனக்கு கேவலமா இருக்குது சர்ச்சில் என்ன நீ கேவலப்படுத்துகிற அப்படி சொல்லி நம்மை அவர்கள் முன்னால வச்சோன்னு சொன்னா கொஞ்ச நாள் பயப்படுவாங்க எங்க அம்மா சத்தம் போடுவாங்க அடிப்பாங்கன்னு பயப்படுவாங்க அப்புறம் அவங்களுக்கு அம்மா மாதிரி இல்லை விட வளர ஆரம்பிச்சப்பறம் அவங்களுக்கு அந்த பயம் உள்ளத்தில் இருக்காது ஆனால் கத்தருடைய வசனத்தை நாம் சொல்லும் போது கத் கத்தர் அவர்களோட கூட இருக்கிறார் கத்தர் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவங்க எவ்வளோ வளர்ந்தாலும் கத்தரை பார்த்து பயப்படுவார்கள் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்னைக்கு சில நேரங்களில் அதில் தவறுகிறதுனால நம் வாழ்க்கையில் சில காரியங்களை இழக்க வேண்டியதாகி விடுகிறது சில காரியங்களில் தொய்ந்து போய் விடுகிறோம் அன்பானவர்களே அவர்களே அதனால கத்தர் இந்த நாளின் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த எஸ்தர் கேட்ட மாதிரி அவளாக அழக ராஜாவிடத்துல ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டம் என்று சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும் ஏசு ராஜா ஆண்டவர் இந்த வசனங்களெல்லாம் தந்திருக்கிறாரு வசனத்துக்கு பயந்து நம்ம நடக்கணும் வசனத்துக்கு பயப்படுகிறவன் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார் அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு என்று சொல்லி பிள்ளைகளை கத்தருக்கு நேராக நிறுத்தியே அந்த காரியங்களை நாம் செய்ய பழக வேண்டும் அப்போ நம்ம உள்ளமும் அப்படியே ஆரம்பிச்சிடும் ஆண்டவர் நீர் தந்த பிள்ளை நீர் தந்த வாய்ப்புகள் இதில் போய் நான் என்ன நிறுத்துறதுக்கு இல்லை உங்களுக்கு நேராக நடத்துங்க ஆண்டவரே உங்களுக்கு பயந்து வளர்ந்து வரட்டும் உங்களுக்காக வளர்ந்து வரட்டும்னு சொல்லி நம்ம உள்ளவங்க விட ஆரம்பிக்கும் போது ஒரு தவறு நடக்கும் போது நாம் போய் நிற்க மாட்டோம் கத்தரை முன் நிறுத்துவோம் ஹால லூயா முதலாவது அப்போ தேவனை நிறுத்தி நம்ம அந்த காரியத்தை டீல் பண்ணுறோம் அடுத்தது அந்த பிள்ளையை நிறுத்துகிறோம் இப்போ பிள்ளைகளை பற்றி பேசுனேனால நான் அப்படியே சொல்கிறேன் அப்போ பிள்ளைக்கு அடுத்தது சொல்லும்போது பாரு நீ இப்படி போய் சொன்னேன்னா அடுத்தது என்ன செய்வாங்க இந்த காரியத்தில் மறைச்சிருவேன் அப்புறம் ஏதோ இன்னும் ஒரு காரியத்தில் நீ மாட்டிக்கிடுவேன் அப்புறம் ரொம்ப உனக்கு ஷேம் ஆயிரும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பொய் சொல்லி பொய் சொல்லின்னு உன சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது எந்த பொய்யா இருக்கட்டும் திருட்டா இருக்கட்டும் வேறு எந்த தவறாக இருக்கட்டும் முதலாவது தேவனுக்கு பிரியமல்ல அடுத்தது உனக்கு நல்லதல்ல இதில் எங்கேயுமே நம்மளை கொண்டு வைக்க மாட்டேங்கிறோம் முதல்ல ஆண்டவரை தான் வைக்கிறோம் அடுத்தது அந்த குறிப்பிட்ட நபரை வைக்கிறோம் இந்த தவறை நீ செய்வாயானால் இதனால் உனக்கு இந்த கஷ்டம்லாம் வரும் இது நீ செய்யக்கூடாது என்று நம்ம சொல்கிறோம் அப்போ இப்போ வந்து நம்ம உள்ளமும் என்ன பண்ணுது ஆண்டவரே இது உமக்கு பிரியமாக இருக்கணும் உமக்கு பிரியமாக மாற்றுங்க நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம உள்ளம் மாறுது அடுத்தது அந்த பிள்ளைக்கு இப்போ சாதாரணமாக என்ன அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள் தவறுகள் உடனே சில தாய்மார் என்ன பெற்றோர் என்ன பண்ணிடுறோம் பிள்ளைய சபிச்சிருவாங்க இல்லை ஏதாவது தகாத வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறது அது எதனால என்றால் அந்த காரியத்தை நம்மை நோக்கி எடுத்துக்கொள்வதால் ஒரு சுயநலமாய் எனக்கு கஷ்டம் எனக்கு முடியல எனக்கு இது பெரிய கேவலம் எனக்கு இது வருத்தம் என்றெல்லாம் நாம் எடுக்கும்போதுதான் நம் சுயம் வெளிப்பட்டு மாம்சம் அங்கே கிரியை செய்கிறது தான் நிறைய வார்த்தைகள் பிரயோகிக்கிறது நிறைய பிரச்சனைகள் வருகிறது அதே நேரம் கத்திரிடத்துல தேவனை நோக்கி இந்த காரியத்தை சொல்லி தேவனையே பிள்ளைக்கு முன்பாக இல்லை இந்த குறிப்பிட்ட நபருக்கு முன்பாக வைக்கும்போது அவங்க உள்ளம ஒரு நேரம் இல்லாட்டா இன்னொரு நேரம் சிந்திக்கும் ஆண்டவரை குறித்து ஏன்னா வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் வசனத்தை அறிந்தவர்கள் அதே போல அவர்களுக்கு உனக்கு நல்லது இல்லை இது நீ இப்படி செய்தா உனக்கு நல்லது இப்படி செஞ்சா நீ நல்லா இருக்கலாம் இப்படிலாம் ஆண்டவர் வசனம் சொல்லுது உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்காக அதே போல் நம்ம உள்ளமோ அப்படிதான் ஆண்டவரே கெட்டு போகக்கூடாது நல்ல வழியில் வாழணுமே அந்த பிள்ளைக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறணுமே அது ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கணுமே என்று சொல்லி பிள்ளையை குறித்த கரிசனை கொள்ளுகிறோம் நான் நான் என்ற எண்ணம் நம்மை விட்டு மாறி தேவனுக்காக தேவன் தந்த இந்த பிள்ளைக்காக என்ற ஒரு எண்ணம் வருகிறது அதுக்கப்புறம் சொல்லலாம் பெற்றோராகிய எங்களுக்கு நீ நல்ல வழியில் நடந்த சந்தோஷம் அப்போ நம்ம ஆராதிக்கிற சபைக்கு அது மகிழ்ச்சி அது ஒரு மேன்மையாக இருக்கும் என்று நாம் அதை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்மை பாதிக்கிற பயங்கரமான ஒரு விஷயமாக இது இருந்தாலும் அதை நமக்கு நேராக எனக்கு நேராக என்று எடுத்துக்கொள்ளாதபடி அன்று இவள் சொன்னது போல ராஜாவாகிய உமக்கு வரும் நஷ்டம் உமக்கு வரும் நஷ்டம் என்று ஒரு எண்ணம் வர வேண்டும் நமக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் நாம் என்ன செய்வோம் ஆண்டவரே எனக்கு முடியல எனக்கு இந்த வேலை செய்ய முடியல அதை செய்ய முடியல அங்க போக முடியல எனக்காக இன்னும் சிலர் பணிவிடை செய்ய வேண்டியது வருது என்றெல்லாம் நம்ம ஆண்டவட்டை புலம்பி அழுறோம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது என்னன்னா ராஜாவுக்கு வரும் நஷ்டம் என்று நாம் இந்த காரியத்தை நினைக்கணும்னு பார்க்குறாரு எப்படி பார்க்கலாம் ஒரு வந்த உடனே ஆண்டவரே அதிகாலை எழுந்து நான் உங்களை தேடி வருவேனப்பா என்னால உங்களை தேடி வர முடியல அப்போ உங்ககிட்ட பேசுற ஒரு நபர் குறைந்து விடுகிறது எழும்ப முடியல கர்த்தரை துதிக்க முடியவில்லை அப்படிதானே அப்போ அந்த ராஜாவுக்கு வரும் நஷ்டம் நீ தந்த குடும்பம் அந்த குடும்பத்துல சரியானபடி என் வேலைகளை செய்ய முடியல என்று அவர்கிட்டே கேட்கணுமா ராஜாவுக்கு வரும் நஷ்டம் என்றே கேட்கணுமா உலக பிரகாரமான காரியங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி எப்படி இந்த காரியத்தை பேசலாம் என்று எஸ்தருடைய வாழ்க்கையை வைத்து நான் சொல்கிறது இன்றைக்கி ஆண்டவருடைய ஆண்டவரோடு பேசுகிற காரியத்தில் நாம் விண்ணப்பிக்கும் போது எனக்கு 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 என்று சொல்லாத படிக்கு ஆண்டவருக்கு நான் ஆண்டவருக்கு எப்படி பயனுள்ளவளாக இருக்கிறேன்னா என்ன செய்கிறேன் நீங்கள் எனக்கு நல்ல பலம் தந்தால் நான் ஓடி ஓடி சபைக்கு ஆராதனைக்கு போவனே ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் போய் ஆராதிப்பனே என்று நம்ம கேட்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவருக்காக ராஜாவுக்காக ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ராஜாவுடைய படையிலே ஒரு நல்ல ஒரு போர் வீரன் அவன் மிகவும் ஒரு ஒரு பலவீனப்பட்ட ஒருவனாக இருந்தான் அப்போது ஒரு யுத்தத்துக்கு போது அநேகர் புறமுதுகு காட்டி ஓடி வந்து விட்டார்கள் அந்த யுத்தத்தில் அது பிறகு எப்படியோ ஒரு சிலர் நல்லா நின்றதுனால அந்த இடத்துல நல்ல ஒரு வெற்றி கிடைத்தது அந்த யுத்தத்தில் முன்னின்று மிகவும் போராடியவர்களில் ஒருவன் இந்த பலவீனம் வியாதிப்பட்ட இந்த போர்வீரன் அப்போ ராஜாவுக்கு இதை கேள்விப்பட்டு ரொம்ப ஒரு மன ஆயிடுச்சு இவ்வளோ பலவீனனாக இருக்கிறான் இவ்வளோ வியாதியாக இருக்கிறான் இவன் இப்போ யுத்தத்தில் முன்னால் நின்று யுத்தம் பண்ணியிருக்கிறானே இவன் எவ்வளோ நாட்டுக்காக ராஜாவாகி எனக்காக உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறான் அவர் மனம் நெகிழ்ந்து போய் இந்த போர் வீரனை கூப்பிட்டு அவனுக்கு நல்ல சிகிச்சைகள்லாம் ஏற்பாடு பண்ணி அவனுடைய வியாதி நல்ல குணமாகி நல்ல சுகம் பெற்று வந்துட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு யுத்தம் வந்தது அந்த யுத்தம் உடனே இவன் அந்த பக்கமே போகல அவன் எப்படியோ ஒதுங்கி அந்த மாதிரி நின்றுட்டான் அப்போ இதை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போது அவர் கே அப் அப்போ வந்து அவர் கேட்டப்ப அவ சொன்னா நான் இப்ப நல்ல சுகமாக இருக்கிறேனே நான் வாழ்றதுக்கு நல்ல சுகமுள்ளவனாக இருக்கிறேன் அதனால நான் யுத்தத்தில் நிக்கல அன்பானவர்கள் இது ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மை இதில் நிறுத்தி பார்க்க வேண்டும் பலவீனமாக கஷ்டமா இருக்கும்போது ஆண்டவரிடத்துல பல காரியங்களை கேட்குறோம் நீர் எனக்கு சுகம் தந்தால் நான் சுவிசேஷ ஊழியத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுவேன் ஆண்டவரேன் என் கால்களை பலப்படுத்த நீர்னா நான் முழங்கால நின்று ஜெபிப்பேன் ஆண்டவரேன் ஆலை ஆராதனைகள் கூட்டங்களுக்கெல்லாம் ஒன்றும் தவறாமல் ஓடி வருவேன் ஆண்டவரேன் என்று சொல்லி ராஜாவிடம் ஒரு நன்மையை கேட்டு நான் இப்படியெல்லாம் உங்களுக்காக வாழவேன்னு சொன்னமே அந்த ராஜா போர்வீரனை சுகப்படுத்தியது போல அந்த வியாதியெல்லாம் மாற அவனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி வியாதியெல்லாம் மாறின பிறகு இந்த போர் வீரன் என்ன பண்ணிட்டான் நான் தான் இப்போ பலமாக இருக்கிறேன் சுகமா இருக்கிறேன் நிறைய வேலைகள் செய்யலாம் நான் இனி இன்னும் தொடர்ந்து நல்லா வாழணும் அதனால நான் யுத்தம் பண்ண மாட்டேன் யுத்தத்துக்கு வரலன்னு சொன்ன மாதிரி நாம் இருக்கிறோமா எத்தனை காரியங்களை ஆண்டவரோடு கூட ப்ராமிஸ் பண்ணி நான் இப்படி செய்வேன் ஆண்டவரேன் சில பொருத்தனைகள் பிரதிஷ்டைகளை செய்து இன்றைக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளை ராஜாவுக்கு நஷ்டம் வராத படிக்கு ராஜாவுக்கு ஆதாயம் வரும்படிக்கு ராஜாவுக்கு மேன்மை வரும் படிக்கு தான் நமக்கு சுகத்தையும் பலனையும் கொடுத்து ராஜா வைத்திருக்கிறார் நம்ம கேட்டோம் அவர்கிட்ட எத்தனையோ பேர்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் சாட்சியாக சொல்ல முடியும் நான் ஆண்டவரோட கூட கேட்டப்போ எனக்கு ஜீவனை தந்தார் சுகத்தை தந்திருக்கிறார் இனி நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம சொன்னது போல வாழ்கிறோமா ஆண்டவர் நம்மிடத்தில் வாஞ்சியோடு கேட்கிறார் இந்த காரியத்தை நினைப்பூட்டி தருகிறார் ஆண்டவரோடு கூட நீங்கள் அதை மனதில் வைத்து பாருங்க ஜெப நேரத்தில் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் எத்தனை காரியங்களை நிறைவேற்றுகிறோம் எத்தனையை நிறைவேற்றவில்லை அந்த ராஜாவுக்கு நஷ்டம் வராத படிக்கு நம் வாழ்க்கையை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நம்முடைய விண்ணப்பம் எப்பவும் அப்படி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்படிதான் தான் நாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும் ஒரு ஒரு விசை மூடி இந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோமா ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற வண்ணமாக ராஜாவுக்கு நஷ்டம் வராத படிக்கு ஆண்டவரை நான் அப்படி ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை அப்பா நான் என் வீட்டில் இடத்துல ஒரு காரியத்தை பேசும்போது நான் அப்படி செய்வேன் ஆண்டவரேன் ஒருவேளை உங்க கணவன் போதை பழக்கத்துக்கு அடிமையானவராக இருக்கலாம் இல்ல அவரிடத்துல ஏதோ ஒரு குறை தவறு இருக்கலாம் அதற்காக எங்கள் குடும்பத்தை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க எங்களை கேவலப்படுத்துறீங்க என்று சொல்லி பேசுகிறீங்களா உங்கள் பிள்ளைகளை அப்படி பேசுகிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி ஆண்டோட்டை கேட்கணும் ஆண்டவரே எல்லாம் நல்லா இருந்தா உங்கள் ராஜ்யத்துக்கு மகிமைப்பா நான் ஏசு ஏசுன்னு சொல்கிறேன் அந்த இயேசுடைய நாம மகிமைப்படும் ஆண்டவரே நான் ஏசு இயேசு நல்லவர் இயேசு ரட்சிக்கிறவர் என்றெல்லாம் சொல்கிறேன் ஆனா இவங்கெல்லாம் ரசிக்கப்படலை இவங்க இன்னும் உமக்குள்ள வரல கீழ்படியாமல் இருக்கிறாங்க அடங்காத பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படாதே அப்பா உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே அப்பா ராஜாவே ராஜாவே உங்களுடைய நாமத்துக்கு தூஷணம் வராத படிக்கு அவங்க உள்ள சொல்லுதா சொல்லுதா அப்படி சொல்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்கு இவர்கள் ரட்சியும் அப்பா உங்க நாமத்துக்கு மகிமை வரும்படிக்கு இந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் மாற்றுமாண்டவரே தான் கத்தரை எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல நம்முடைய வார்த்தைகள் மாறுவது ஒருவேளை சில நேரங்களில் மேக்கப் பண்ணி விடலாம் ஆனா வாழ்க்கை உள்ளம் மாறாமல் வார்த்தைகள் எப்போதும் நல்லதாக வெளிவருவது இல்லை அதற்காக தாழ்த்தி கே பாண்டவரே அப்பா ராஜாவுக்கு நஷ்டம் வராத படிக்கு உம்முடைய நாம மகிமை குறைச்சல் ஆகாத படிக்கு உண்மை மற்றவர்கள் தூஷிக்காத படிக்கு இந்த காரியத்தை செய்தர்களண்டவரை செய்தருளும் மாண்டவரை செய்தருளும் அப்படி கேட்குதோ அந்த அளவுக்கு உங்க வார்த்தை மாறிவிடும் நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுடையவர்களிடத்துல பேசுகிற வார்த்தையே அது மாற்றமாகிவிடும் ஹாலல்லூயா ஹாலல்லூ யா கத்தர் மகிமைப்படுவாராக கத்தர் மகிமைப்படுவாராக அடுத்தது அந்த குறிப்பிட்ட நபர்களை பாருங்க இப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தா இவருடைய குடல் எல்லாம் நாசமாகி விடுமே அப்பா நரம்பு மண்டலம் எல்லாம் கட்டி விடுமே சரீரம் பாழாய் போய்விடும் அப்பா வாழ வேண்டிய வாழ்க்கை அழிந்து விடுமே என்று சொல்லி ஆண்டாட்ட கேளுங்க ஆண்டவட்டம் அப்படி கேளுங்க ஹாலலூயா 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 ஹாலலூய்யா உங்களை பாதிக்கிற நபர்களை சாபமிடாதிருங்கள் அவர்களை உங்கள் வாயில் வந்தபடி பேசாதிருங்கள் அதுக்கு ஆண்டவட்ட கிருப கேளுங்க உங்க உள்ளம் தேவனாலும் தேவனுடைய வசனத்தினாலும் அப்படி முக்கியத்துவப்படுத்தி நிறையப்படும் போது இந்த காரியங்களில் பெரிய மாற்றம் வரும் ஆலல்லூயா ஹாலலூயா அந்த குறிப்பிட்ட நபர்களை குறித்த பாரம் உங்க உள்ளத்தை நிறப்பட்டும் ஹாலலு யா ஹாலலு என்ன நிரப்புங்கப்பா என்ன அப்படி மாற்றுங்கப்பா அந்த பாரத்தோட நான் பேச கிருபை தாங்கப்பா உங்க சமூகத்துல ஜெபிக்க கிருபை தாங்க எஸ்தர் மூன்று நாள் அல்லும் பகலும் உபவாசித்தாள் உபவாசித்தாள் ஆலல்லோயா ஆலல்லோயா அந்த கிருபை 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 நிரப்புவதாக உம் ஜனத்தை அந்த கிருபை நிரப்புவதாக ஆமேன் அப்பா அவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற அந்த மாற்றங்களால் அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் சந்திக்கிற இப்படிப்பட்ட பாதிக்கிற நபர்களிடத்திலே மாற்றங்கள் உண்டாவதாக கிரியை உண்டாவதாக ஆமேன் 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 ஹாலலூ அடுத்த ஒரு குறிப்பாக நாம் பார்க்கிறோம் அந்த ஜனத்துக்காக செய்த வேண்டுதல் ஜனத்துக்காக மன்றாட்டு தனக்காக ஒரு வேண்டுதல் செய்தால் அதையும் ஒரு சுயநலமற்ற வேண்டுதலாக தான் அவள் கொடுத்தா அதே போல் அந்த ஜனத்துக்காக செய்யும் போது அதுலேயும் கூட ஒரு சுயநலம் இல்லை அவளுக்கு நான் தான் ராஜா அரண்மனையில் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க நான் ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டேன் நான் ஏதாவது பேசினா எனக்கு பிரச்சனை வந்துடும் அங்கேயும் அவள் சுயநலம் பார்க்கல அங்கேயும் ஒரு தன்னலமற்ற ஒரு நிலைமையில வர்றா என் ஜனம் என் அவள் அவ வெட்கப்படவே இல்லை முதல்ல முர்தைகாய் சொல்லி வச்சிருந்தார் உன் பூர்வத்தரத்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அறிவிக்க கூடாது எங்கேயுமே சொல்லி இருந்தார் ஆனா அதற்குரிய நேரம் இப்போது வந்து விட்டது இப்பவும் அவள் அதை சாக்கு சொல்லிட்டு இருக்கல ஏன் ஜனம்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் இருக்கல இந்த இடத்துலையும் தன் பாதுகாப்புக்காக ஜெபித்தவள் வேண்டிக்கொண்டவள் கொண்டவள் அடுத்தது தன் ஜனத்துக்காக வேண்டிக்கொள்ளுகிறாள் ஜனத்துக்கு அப்போ அந்த ஜனத்தினோட ஜனத்தோட தன்னை ஈடுபாடு வைத்துக் கொள்ளுகிறாள் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறாள் இந்த ஜனத்தோட உள்ளவள் தான் நான் நான் அரண்மனையில் வந்துட்டேன் அப்படின்னோடனே வேற யாரோ கிடையாது நான் யாரு தான் நானும் ஒரு யூத தான் இப்போ யூதர்களுக்கு அழிவு வரும்போது அந்த அழிவு எனக்கு ஒருவேளை அரண்மனையில் இருக்கிறதுனால முரதை சொன்ன மாதிரி சேஃபாக இருந்துக்கிட்டா கூட அந்த ஜனம் அழிந்து போய்விடும் அப்போ ஜனத்தை குறித்த ஒரு பயங்கரமான ஒரு சொந்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலைமை அவளுக்குள்ள இருந்தது எல்லாரும் அடிமைகளாக கைதிகளாக இருந்தாலும் இவ பெரிய ராஜாத்தியாக இருந்தாலும் தன்னை அவள் தனிமைப்படுத்தி தன்னை அவள் மேன்மைப்படுத்தி கொள்ளவில்லை அந்த ஜனத்தோடு ஈடுபடுத்தி கொண்டாள் இன்றைக்கு இந்த உள்ளத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் இங்கேயும் ஒரு சுயநலமற்ற ஒரு ஜெபம் தேவையா இருக்கிறது விண்ணப்பம் தேவையா இருக்கிறது ஹாலலூயா அந்த ஜனம் படுற பாட பார்க்குறா அந்த ஜனத்தின் அந்த ஜனத்துக்கு ஒரு அழிவு ஒரு ஒரு அந்த கொலை நடந்தால் அழிவு நடந்தால் என்ன ஆகும் எப்படி இருக்கும் அவர் சொல்கிறாள் என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் ஜனத்துக்கு வரவே நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த உள்ள எவ்வளவாக அந்த ஜனத்தோடு கூட ஒட்டி இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு தேவ ஜனத்தோடு கூட உங்கள் இருதயம் ஒட்டப்பட்டதாய் நெருக்கமானதாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அன்று அந்த யூத ஜனங்களோடு கூட அந்த யூத பெண்ணாகிய எஸ்தர் தன்னை அப்படி நெருக்கமாக வைத்திருந்தாள் அவள் ராஜாவிடத்தில் வந்துவிட்டாள் என்று அவள் நிம்மதியாக இருந்து விடவில்லை இன்றைக்கும் கூட அநேக தேவ ஜனங்கள் ஆங்காங்கே பயங்கரமாய் கஷ்டப்படுகிறார்கள் பல வேதனைகள் அனுபவிக்கிறார்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் நம்மத்தியிலும் கூட நம்ம நம்ம நாம் வாழ்கிற இடங்களிலும் கூட சில இடங்களில் அப்படியெல்லாம் நடக்கிறது அப்போ ஏதோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கிறேன் என்று இருக்கிறதுக்காக இல்லை அந்த ஜனத்தின் வேதனையை பார்க்க வேண்டும் அதை நம்முடைய மனக்கண் முன்பாக நிறுத்தி பார்க்க வேண்டும் சிலதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம் சிலதெல்லாம் சொல்கிறாங்க வாசிக்கிறோம் கேட்குறோம் இதெல்லாம் கேட்டாலும் ஆண்டவ சமூகத்தில் உட்கார்ந்து அவற்றையெல்லாம் நாம் அவர்களை எல்லாம் நமக்கு சொந்தமானவர்களை ஆக்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் சிலர்லாம் சில காரியங்கள் கேள்விப்பட்டவுடனே அவங்க ஏன் அங்கே போனாங்க அவங்க ஏன் அதை செஞ்சாங்க அவங்க ஏன் அப்படி பேசினாங்க அதான் பிரச்சனை இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கு எப்போ என்னன்னு ஒன்றுமே தெரியாது கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வரும் துன்பம் என்பது எல்லாருக்கும் இப்போ வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம் எனவே தேவ ஜனம் நாம் மிக முக்கியமாக அப்படி கஷ்டப்படுகிறவர்கள் பாதிக்கப்படுகிறவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறவர்கள் இவர்களை குறித்த ஒரு கரிசனை அவர்களுக்காக வேண்டிக் ஒரு வேண்டுதல் நமக்கு வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அப்படி வேண்டிக் கொள்ளும் நாம் ஏதோ ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி எண்ணம் இல்லை அவர்களுடைய அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படி அடிபட்டார்களா அந்த வேதனை எவ்வளவாக இருந்திருக்கும் இந்த வார்த்தை எப்படி கேட்க முடிந்தது ஆண்டவரை இவ்வளோ பயங்கரமான வார்த்தைகளை பேசுகிறார்களே இப்படியெல்லாம் செய்கிறார்களே இப்படி நாமத்தை சொல்ல விடாமல் தடுக்கிறார்களே ஆலயத்துக்குள் இறங்கி போய் பயங்கரமான கிரியைகளை செய்கிறார்களே இதை இதையெல்லாம் எப்படி சகிக்கக்கூடும் எப்படி பார்க்கக்கூடும் ஆண்டவரை நீ சீக்கிரமா இறங்கி இந்த காரியத்தில் கிரியை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் பரிந்து பேச வேண்டும் நான் அதிகாரிகளிடத்தில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வேண்டுதல் ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டிய மன்றாட்டை குறித்தே நான் இந்த நாளில் வலியுறுத்த விரும்புகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை நாம் அப்படியே இருக்கிற இடங்களில் ஜெப நிலைமையிலே கடந்து வருவோம் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள் மற்றவர்கள் ஜெப நிலைமையில வந்து நம்மை ஆண்டவர் சமூக நிறுத்துவம் ஒரு எஸ்தர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளார் ஒரு தன்னலமற்ற ஜப வாழ்க்கை ஒரு சுயநலமான சுவடே இல்லாத ஒரு ஜப வாழ்க்கை ஹாலல்லோயா அது தனக்காக ஜபித்தாலும் அது ராஜாவுக்கு நஷ்டம் வருமே என்றுதான் ஜபிக்க தோன்றுகிறது ஹாலல்லோயா ஹாலல்லோயா நம் வாழ்க்கை அப்படி மாறுவதாக நம் ஜப வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் மாறுவதாக ஹாலல்லோயா ஹாலல்லோயா என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று தேவ ஜனத்தை சொந்தப்படுத்தி ஜபிக்கிற ஒரு ஜபம் வேண்டும் ஹாலல்லோயா ஹாலல்லூயா குடும்பத்தின் நபர்களுக்காக நம்ம அப்படி ஜெபிக்கிறோம் என் கணவன் என் பிள்ளைகள் என் அம்மா என் மாமியார் என் மாமனார் என்றெல்லாம் ஜெபிப்போம் இல்லை என் ஊரார் என்றெல்லாம் கூட ஜபித்துருவோம் ஆனால் தேவ ஜனங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம் சபையின் மக்கள் சாட்சிகளை கேள்விப்படுகிறோம் சில குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்போது நம்ம சில காரியங்களை கேள்விப்படுகிறோம் இதெல்லாம் கேள்விப்படும் போது உங்கள் உள்ளம் எப்படி இருக்குது அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் ஒரு நபருக்கு சுகமில்லை ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்து என்று சொல்லும்போது ஏதாவது நீதி நியாயங்களை உங்கள் உள்ளம் எடுத்து உரைக்கிறதா கத்துறதை விரும்பவில்லை அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணுகிறதே கிடையாது ஏன் அதனால் அவரோடு கூட சேர்ந்து அந்த உபத்திரவப்படுகிறவர்களை நாம் அற்பமாக எண்ணாமல் அவர்களுக்காக சூபிக்கும்படி கத்தர விரும்புகிறார் என் ஜனம் என் ஜனம் என்னோடு ஆராதிக்கிறவர்கள் என்னோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நான் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுந்து வருவதாக எழுந்து வருவதாக எழுந்து வருவதாக ஹுலம் அரிபலக துணிகா தனிபபரி பி பி கபால தேய்மலராந்தோ திரிபிக

கிருபை தாருமாண்டவரே அந்த பாரத்தோடு ஜெபிக்க கிருபை தாருமாண்டவரே தேசத்தின் பல பகுதியில் நடக்கிற காரியங்களுக்காக விண்ணப்பிக்க கிருபை தாரும் அப்பா விண்ணப்பிக்க கிருபை தாரும் தன்னலமற்ற ஜெப வாழ்க்கை செய்ய கிருபை தாரும் அப்பா கிருபை தாரும் அப்பா கிருபை தாரும் அப்பா ஹே குமாரியாத நம ஷமமா மரிபிரிபிகமோரியந்தலமா சத்துருவை சரியாக இனம அவனுக்கு விரோதமாய் ஜெபிக்க சரியானபடி காரியங்களை செய்ய கிருபை தருவீராக கிருபை தருவீராக ஒத்தாசை இறங்குவதா

கிருபை நமக்கு உண்டாவதாக ஹலலூயா 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 எசுவை போல எசுவை போல எசுவை போல ஆமே நாமே 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 தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் ஹலலூயா ஒரு தன்னலமற்ற ஜப வாழ்க்கையை தேவன் தருவாராக நமக்காக ஜபிக்கும் போதும் நம்மை முன்னிறுத்தி அல்ல ஆண்டவருக்காக நான் ஆண்டவருடையவள் நான் நேசருடையவள் நான் அவருக்கு உரியவள் எந்த ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டே அதை சுற்றியே அண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஹாலல்லோ அதே அது போல உலகத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் குடும்பத்தார் நம்மோடு இருக்கிறவர்களிடத்த நம்மை காண்பியாமல் தேவனை வெளிப்படுத்துவோம் தேவனுடைய காரியங்களை சொல்லி கொடுப்போம் மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட நபருடைய நன்மையை நாடுவோம் நமக்காக அல்ல நமக்காக அல்ல கத்தருக்காக அவர்களுக்காக ஹல்லுயா ஹாலல்லூயா இந்த காரியங்களில் சரியாகும் போதே நமக்கு சந்தோஷம் வந்துவிடும் நம்முடைய துக்கங்கள் மாற்றப்படும் நமக்கு நன்மை உண்டாகும் கத்தர் அப்படியே நடத்துவாராக நடத்துவாராக அமேன் அமேன் தேவ ஜனத்தை உங்கள் இருதயங்கள் சொந்தப்படுத்தி கொள்ளட்டும் சொந்தப்படுத்தி கொள்ளட்டும் எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிட்டே இருக்கிறீங்களா இந்த நாட்களில் கேள்விப்படுகிற உபத்திரவப்படுகிறவர்களுடைய காரியங்களுக்காக விண்ணப்பிக்க ஆரம்பியுங்கள் எத்தனை காரியத்துக்காக தான் ஜெபிக்கிறது எவ்வளவோ கேள்விப்படுறோமே என்று நினைக்கிறீர்களா எவ்வளவு கேள்விப்படுகிறோமோ நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக ஜெபிப்போம் விண்ணப்பிப்போம் நம் ஜனம் என்று எடுத்துக்கொள்வோம் என்னுடையவர்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற என்னோடு உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்களுக்காக விண்ணப்பிப்போம் அந்த வேண்டுதல் அந்த மன்றாட் அந்த ஜபம் கேட்கப்படும் மாமே நாளோ யா கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த பெண்கள் ஆராதனையிலும் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்மை ஆராதிக்க ஜெபிக்க கிருபை தந்தீர் உடைய வார்த்தை நேரங்களுக்கு தந்தபடி நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன் ஒரு சுயநலமற்ற ஜப வாழ்க்கை எங்களுக்கு தேவை அப்பா அது மிகவும் தேவை இந்த கடைசி காலத்திலே பல நேரங்களில் எங்களை பார்த்து பார்த்தே நாங்கள் பல காரியங்களை இழந்து விடுகிறோம் இந்த நாளிலிருந்து எங்களை அல்ல என்னை அல்ல தனக்கானதை அல்ல அப்பா பிறனுக்கானதை நோக்கும்படியான அந்த கிருபை நீர் எங்களுக்கு தாரும் போல ஒரு சுயநலமற்ற ஒரு விண்ணப்பத்தை செய்கிற கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா எங்கெங்கே நாங்கள் தவறி இருக்கிறோமோ அவற்றையெல்லாம் சரி செய்ய எங்கள் வாழ்க்கை ஒரு சுயநலமற்ற தன்னலமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக இந்த வாழ்க்கையை நாங்கள் அப்பியாசிக்கும் போது இதனுடைய பலன்களை நாங்கள் அதிகமாய் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும் உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் உடைய மகிமை உடைய நாம மகிமைப்படுவதாக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே மகிமையாய் செய்து நிறைவேற்றப்படட்டும் அப்பா அதற்காக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இந்த நேரத்தில் வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் அனுப்ப மாண்டவரே சௌக்கியமும் பலனும் ஆரோக்கியமும் சுகமும் எல்லா நன்மைகளையும் தந்து நடத்தும் கிருபைக்குழாய் மறைத்து கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என்ன துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மூல உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்னா ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையிலே நடத்துவாராக ஆமேன்